ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறது என்னன்னா, துபாயில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது மெட்ரோ கார்டு வந்து வாங்கிக்கணும். இந்த மெட்ரோ கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 dirhams ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி இந்த கார்டு வந்து நான் இங்கே வந்து இறங்கின உடனே நான் வாங்கிட்டேன். இது வந்து 30 dirham கார்டு நான் வாங்கினேன். எனக்கு 24 dirham வந்து அதில் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 24 dirhams வந்து நம்ம பஸ்ஸுக்கு, அதே மாதிரி இங்கே இருக்க அந்த மெட்ரோ அந்த ட்ரெயின்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவை அங்கே டேப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான டிடக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிடெக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா பஸ்ஸஸில் மட்டும் உங்களுக்கு டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பட் ட்ரெயின்ஸில் வந்து மெட்ரோ கார்டு இல்லாமல் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே அந்த ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி மெட்ரோ கார்டு வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இதுக்கு எந்த ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டு இல்லைனா வீசா வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு உடனே கொடுத்துடுவாங்க. எனக்கு வந்து எதுவும் கூட கேட்கவே இல்லை. ஜஸ்ட் 30 dirham கேட்டாங்க, கொடுத்தேன். நான் உடனே எனக்கு இந்த கார்டு கொடுத்துட்டாங்க. மேபி என்னுடைய பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டாங்களான்னு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு சிம்பிள், இங்கே வந்து இறங்கின உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி மெட்ரோ கார்டு வாங்கிக்கோங்க, சிம் கார்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாமே இருந்ததுன்னா நீங்கள் உங்களால் ஈஸியாக இங்கே ட்ராவல் பண்ண முடியும். எப்படியும் நீங்கள் வந்து வேலிட் பாஸ்போர்ட்டோடு தான் வந்திருப்பீங்க, வேலிட் வீசாவோடு தான் வந்திருப்பீங்க. அது மட்டும் பத்தாது, பாஸ்போர்ட், வீசா, மொபைல், சிம் கார்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்ரோ கார்ட்ஸும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரெயின் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். நார்மலாக நம்ம சென்னையில் வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப காலியாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து வெரி குட் டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கடக்க உதவுது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்து இங்கே நிற்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து ட்ரெயின்குள்ளே வந்து செம்ம கூட்டங்க. நம்ம ஊரில் கூட அவ்வளோ கூட்டம் இருக்காது, இங்கே என்னடானா பயங்கர கூட்டமாக இருக்குது. அந்தளவுக்கு கூட்டத்தில் தான் இவங்க வந்து தினமும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே என்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோ கார்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மெட்ரோ ஸ்டேஷன்லேயே அந்த ரீசார்ஜ் மிஷின் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருக்குது. இந்த மிஷினில் வந்து நம்ம அந்த கார்டை போட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணி அந்த காசை வந்து நம்ம அதில் வச்சுட்டா அது வந்து உள்ளே எடுத்துக்குது. அந்த காசை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதில் காமிக்குது பேலன்ஸு. இந்த மாதிரி நம்ம அந்த பேலன்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நம்ம உள்ளே எங்கேயாவது தான் மாட்டிப்போம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம உள்ளே போகிறப்பையும் டேப் பண்ணணும், நம்ம வெளியில் வரப்பையும் டேப் பண்ணணும். அதாவது உள்ளே போகிறப்ப வந்து டிக்கெட் மாதிரி, மறுபடியும் வெளியில் வரப்பையும் ஒரு டிக்கெட் மாதிரி, இந்த மாதிரி வந்து டேப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் புர்ஜுமான் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து புர்ஜு கலீஃபாக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ நான் போயிட்டு வந்த அந்த மெட்ரோ ட்ரெயின் அந்த வீடியோஸ் தான் இது. இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும்.